வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல். ராமாயணத்தில் வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் இடையே பகைமை ஏற்பட காரணம் என்ன தெரியுமா? சூரியனின் அருளால் அரிணி என்ற குரங்கின அரசிக்கு பிறந்தவன்தான் சுக்ரீவன். இவனுடைய அண்ணன் வாலியோ இந்திரனுடைய அருளால் தோன்றிய யவனாவான். இந்த சகோதரர்கள் இருவரில் வாலியோ வானரக்குல அரசனாகவும் சுக்ரீவன் வானரக்குல இளவரசனாகவும் இருந்து கிஷ்கிந்தை என்ற நாட்டை ஒற்றுமையுடன் ஆண்டு வந்தனர். விதி இந்த இரண்டு வானர சகோதரர்களின் வாழ்க்கையிலோ விளையாட ஆரம்பித்தது. ஆம், ஒரு நாள் வானர குலத்தின் ஜென்ம பகைவனான ஒரு அரக்கனுடன் வாலியோ யுத்தம் செய்யும் சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த போரில் அந்த அரக்கனை வாலி போரில் வென்றார். இருந்தும் அரக்கனோ தன்னுடைய உயிருக்கு பயந்து ஓடி ஒளிகிறான். அவனை விடாமல் துரத்தி கொண்டு வாலியும் பின்தொடர்ந்து ஓடுகிறார். அவனுக்கு துணையாக சுக்ரீவனும் பின்னாலே ஓடுகிறார். அரக்கன் ஒரு பயங்கரமான பாதாள குகைக்குள்ளே புகுந்து ஒளிந்து கொண்டான். இந்த சமயத்தில் வாலி தன்னுடைய இளைய சகோதரனான சுக்ரீவனிடம், நானோ குகைக்குள்ளே சென்று அரக்கனை கொன்றுவிட்டு வருகிறேன், அதுவரை நீயும் பிற வானர சேனைகளும் இந்த குகையின் வாயிலேயே காத்து கொண்டிருங்கள் என்று கூறி குகைக்குள்ளே சென்று மறைந்தார் வாலி. ஒரு நாள், இரண்டு நாட்கள் அல்ல, பல மாதங்களாக சுக்ரீவனும் அவனுடைய வானர சேனைகளும் குகைக்குள்ளே சென்ற வாலியோ திரும்பி வருவார் என்ற நம்பிக்கையில் காத்திருந்தனர். திடீர் என்று ஒரு நாள் அந்த குகையின் வாயிலிருந்து இரத்தப்பெருக்கோ ஆறாக ஓடியது. அத்துடன் அந்த அரக்கனின் கூக்குரலும் பயங்கரமான சப்தமும் கேட்டுக்கொண்டே இருந்தது. இதனால் சுக்ரீவனோ தன்னுடைய அண்ணன் வாலியை தேடி குகைக்குள் செல்ல முயற்சித்த பொழுது அங்குள்ள வானர சேனைகளும் அவனை தடுத்துவிட்டது. வாலி இத்தனை காலம் உயிரோடு இருப்பாரா என்பது சந்தேகமே. அரசனே இல்லாத நாடோ அழிந்து போகும் என்று கூறி சுக்ரீவனை முடிசூடும்படி சம்மதிக்கச் செய்தனர். பின்பு குகையின் வாயிலை ஒரு பெரும் பாறையால் மூடிவிட்டு அனைவரும் கிஷ்கிந்தைக்கு திரும்பினர். காலங்களோ ஓடியது. குகைக்குள் சென்ற வாலி அந்த அரக்கனை கொன்றுவிட்டு அந்த குகையின் வாயிலருகே வந்து சுக்ரீவா சுக்ரீவா என்று பலமுறை அழைத்து பார்த்தார். ஆனால் எந்தவிதமான பதிலும் வரவில்லை. அதற்கு பதில் அமைதி மட்டுமே நிலவியதால் மிகுந்த சினத்துடன் அந்த குகையின் வாயிலை மூடிக்கொண்டிருந்த பாறையை உதைத்து தள்ளிவிட்டு வெளியே வந்தார் வாலி. அதே கோபத்துடன் கிஷ்கிந்தைக்கு சென்றபொழுது சுக்ரீவனோ அரசாளும் செய்தியை அறிந்தார். சுக்ரீவன் நடந்தவற்றையெல்லாம் தன்னுடைய அண்ணன் வாலியிடம் நயமாக எடுத்துரைத்தும் வாலியின் கோபமோ அடங்கவே இல்லை. நான் உயிருடன் இருக்கும் பொழுது நீ எப்படி முடிசூட்டிக் கொள்வாய் என்று கர்ஜித்தபடியே சுக்ரீவனை அடித்தார் உதைத்தார். அவனிடம் இருந்து தப்பிய சுக்ரீவனும் சில வானரங்களும் வாலியோ வரவே முடியாத ரிஷியமுக மலை அடைந்து அங்கேயே பதுங்கி வாழலானர். ஆனால் வாலியோ தன்னுடைய தம்பி சுக்ரீவனின் மனைவியான ருமையை கவர்ந்து சென்று தன்னுடைய அந்த புறத்தில் கட்டி வைத்தார். பின்புதான் ராம் லக்ஷ்மணன் சுக்ரீவன் சந்திக்க நேர்கிறது. இதனைத் தொடர்ந்து வாலியை மறைந்திருந்து ராமரோ அம்பேதி வாலியை கொன்று சுக்ரீவனுக்கோ முடிசூட்டுகிறார். இதற்கு கைமாறாகத்தான் சுக்ரீவன் ராமரின் மனைவியான சீத்தையை ராவணனிடம் இருந்து மீட்க தானும் தன்னுடைய வானர சேனைகளுடன் ராமருடன் புறப்படுகிறார். இனநேர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா ராமாயணத்தில் வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் இடையே பகைமை ஏற்பட காரணம் என்னவென்று? மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே.